ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோருக்கு அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க மத்திய பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மூவருக்கும் மன்னிப்பே கிடையாது என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் முழங்கி வரும் நிலையில் சசிகலாவை எப்படியும் அதிமுகவிற்குள் சேர்க்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக சசிகலாவும் மத்திய அரசை அதிகம் விமர்சிக்காமல் மாநில அரசை மட்டும் விமர்சித்து வருகிறார். என்டிஏ கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், தேவநாதன் என அனைத்து சாதி கட்சிகளையும் கூட்டணிக்குள் வைத்திருக்கும் பாஜக தென் மாவட்டங்களில் பிரதான ஓட்டு வங்கியாக கருதப்படும் தேவர் சமூகத்தையும் தங்கள் பக்கம் ஈர்க்கும் விதமாகவே பணிகளை மேற்கொண்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் வரும் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுர தொகுதியில் பிரதமர் மோடி நின்றால் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஆகிய மூவரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எளிதாக வெற்றி பெற முடியாது என பாஜக கருதுகிறது. ஆகவே இதனை கணக்கில் வைத்த பாஜகவினர் சசிகலாவை உள்ளே இழுக்க முயற்சி செய்து வருகின்றனர். அதே சமயம் சசிகலா வருகைக்கு அதிமுகவின் ஒரு தரப்பினர் ரெட் சிக்னல் போட்டாலும் மற்றொரு தரப்பினர் கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதால் சசிகலாவை அதிமுகவிற்குள் அழைத்து அவருக்கு அவைத்தலைவர் பதவியை கொடுத்து விடலாம் என பாஜக கணக்கு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள